நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வீடியோ போடுறேன் பட் நோ ரீச் பாத்ரூம் டூருக்கு தான் டிமாண்ட் போல சோலோ யூடியூபர்ஸ் கேன் ஃபீல் த பெயின் சோலோ யூடியூபர்ஸ்னா என்ன இன்னும் இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் பாத்ரூம் டூர் தாங்க ஓடும் என்ன நீங்கள் நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணிங்கனாலும் எவனா ஒருத்த வந்து நடுவில் நினைப்பான் சரி நம்ம டேலண்ட்டை வந்துட்டு யூடியூப்ல காட்டலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூடியூப்பில் வீடியோ போடுவீங்க அதையும் வந்துட்டு இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இது நடக்கும் இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணலாம் கமெண்ட் ஏன் போடுறீங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கதை யோசிச்சு அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ஜோக் எழுதி ஆளுங்களை கூப்பிட்டு கேமராமேனை கூப்பிட்டு பொண்ணு இருந்தாதான் ஒரு இன்னொரு ஒரு பொண்ணு ஒரு பேர் பார்ப்பாங்க ஒரு பொண்ணை ஹயர் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்ம பே பண்ணி அப்புறம் அந்த ஃபுட்டேஜுக்கு எடிட்டிங்க்கு கொடுத்து எடிட்டர் நம்ம நம்ம தாலி அறுத்து அதான் அப்புறம் பிஜிஎம் போட்டு லொட்டு லொசுக்குன்னு அதை நம்ம ரிலீஸ் பண்ணா ஐம்பது பேர் பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் ஐம்பது பேர் தான் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கிட்ட நம்ம லிங்கை ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவானுங்க பழகின தோஷத்துக்கு அவனுங்களும் உட்காந்து பார்ப்பானுங்க அப்படி இப்படிமா வந்து நீ பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி உனக்கு ஐநூறு ஐநூறு வியூஸ் தான் வரும் பத்து பைசா செலவு இல்லை

மெயினான ஒரு மேட்டர் என்னன்னா வீட்லயும் கேட்பாங்க ஒண்ணு நேரத்துக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கே அது ரீச் ஆகுதா எதுக்குடா இதெல்லாம் பாத்தியா பாத்ரூம் காமிச்சாலே வந்துட்டு ஒன் மில்லியன் போவோம் அப்படின்றது வந்துட்டு உலகளாவிய உண்மை ஓகேவா இத்தனை பேர் டெஸ்பிரேட்டா இருந்திருக்கிறான் வேற வேலை பொழப்ப பாக்குற வழியை பாருங்க கிரியேட்டிவிட்டி பேஷன் கீசன் ஒரு மயிருக்கும் பிரோஜனம் கிடையாது சரிங்களா நன்றி வணக்கம்